அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த 5 வார்த்தைகள் சொன்னால் போதும் காதல் உங்களுக்கு வசியமாகும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும், அதாவது சுய பிரகடனம். இந்த 5 எளிமையான வார்த்தைகளை தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்களும், நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு 5 நிமிடங்களும் சொல்லணும். பொதுவாகவே இந்த அஃபர்மேஷன்ஸ், அதாவது சுய பிரகடனம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வாக்கியத்தையுமே நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்முடைய ஆழ்மனதில் பதியும். அதுவும் குறிப்பாக உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லும் பொழுது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரொம்ப சீக்கிரமாவே இம்ப்ரெஸ் ஆகும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதுல பதிந்து விட்டால் அது நம் வாழ்வின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, குறிப்பா ஸ்கிரிப்டிங், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் மற்றும் சைக்கோ சிம்பாலஜி. இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இதனுடைய அடிப்படை நம்முடைய ஆழ்மனதில் நம்முடைய தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் நிறைவேறிட்டதா அதில் பதிய வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த 5 வார்த்தைகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய காதலில் மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். குறிப்பாக ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெத்தட். பிரிந்து வாழும் கணவன் மனைவியும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த 5 வார்த்தைகளை 1 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் பெருசாக எதுவும் பிரேக் எடுத்துடாதீங்க. 1 நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 30 டேஸ்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கிறதுனால லேடிஸாக இருந்தாலும் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள் மற்றும் நீங்கள் தூங்கி எழுந்ததும் 5 நிமிடங்கள். இந்த 2 டைமிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 1 நாளைக்கு 2 முறை நீங்கள் சொல்லணும், தூங்கி எழுந்ததும் 5 நிமிடங்கள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள். கரெக்டாக 5 நிமிடங்கள் தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி 30 நாட்கள் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த 30 டேஸ்ன்னு நான் சொன்னதுக்கான காரணம், 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையுமே 5 நிமிடங்கள் சொல்லணும்னு கிடையாதுங்க. மொத்தமாகவே இந்த 5 வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் 5 நிமிஷம் சொன்னால் போதும். வாய் விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்கிறவங்க ரொம்ப நீங்கள் கத்தி சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மென்மையாக பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மற்றும் தூங்கி எழுந்ததும் சொல்கிறதுனால பெட்டில் படுத்துக்கிட்டே கூட சொல்லலாம். பெட்ல அல்லது தரையில நீங்க படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க படுத்துட்டே கூட சொல்லலாம், தவறு கிடையாது. இத்தனை முறை சொல்லணும்னு எந்த ஒரு கவுண்டிங்கும் இதுல கிடையாதுங்க. அதனால ரிலாக்ஸ்டா, உணர்வு பூர்வமா, சந்தோஷமா இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்க 2 அல்லது 2-க்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடையும் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். முக்கியமான விஷயம், எந்தவித நெகட்டிவிட்டியும் இல்லாமல் இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். குறிப்பாக லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பு மனநிலையோ ஏக்க உணர்வுகளோ இல்லாமல் இதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். சரி வாங்க, இப்போ அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஐ எம் லவ், ஐ எம் டிவைன் லவ், ஐ எம் ரிசீவிங் லவ், ஐ ஃபீல் லவ், ஐ டிசர்வ் லவ். ஐ எம் லவ், ஐ எம் டிவைன் லவ், ஐ எம் ரிசீவிங் லவ், ஐ ஃபீல் லவ், I deserve love. இன்னொரு முறை சொல்கிறேங்க. ஐ எம் லவ், ஐ எம் டிவைன் லவ், ஐ எம் ரிசீவிங் லவ், ஐ ஃபீல் லவ், ஐ டிசர்வ் லவ். இந்த 5 வார்த்தைகளுமே காதலை பல மடங்கு வெளிப்படுத்தும், அதே நேரத்தில் பல மடங்கு ஈர்க்கும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகளையுமே நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து சொல்லணும். அப்போ தான் இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்களுடைய ஆழ்மனதில் அது பதியும். ஒன்ஸ் உங்களுடைய ஆழ்மனதில் இந்த வார்த்தைகள் பதிந்து விட்டால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே
அது மாயமாக மறைந்துவிடும். ஒரு மாதம் இந்த வார்த்தைகளை இப்ப நம்ம பார்த்த மாதிரி நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கையில மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.